கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியா. விழுப்புரத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகம் மற்றும் நகரம் முழுவதும் உள்ள சுவர் விளம்பரங்கள் ஆகியவற்றிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தின் புகைப்படம் மற்றும் பெயர் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் அழிக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரத்தால் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் கோட்டையாக கருதப்படும் விழுப்புரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் படம் அழிக்கப்பட்டு வரும் சம்பவம் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. விழுப்புரத்தில் அதிமுக அலுவலகம் நெடுஞ்சாலை தடுப்பு கட்டைகளில் அதிமுகவினர் எழுதிய விளம்பரங்களில் ஓ பன்னீர்செல்வத்தின் புகைப்படம் பெயர்களை தொண்டர்கள் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற July 11 நடைபெறுகிறது. ஒற்றை தலைமை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் என்று கட்சியில் இரு அணிகளாக அதிமுகவினர் பிரிந்துள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர் பதவி காலமும் நேற்றைய தினத்துடன் முடிவடைந்துள்ளது. இதனால் அதிமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் கட்சியில் இயங்க வேண்டும் என தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருச்சி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் புகைப்படம் பெயர்கள் சுவர் விளம்பரங்கள் தேசிய நெடுஞ்சாலை தடுப்பு கட்டைகளில் எழுதப்பட்ட ஓபிஎஸ் பெயர்களை விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகத்தின் வாய்மொழி உத்தரவின் பேரில் இன்று பெயிண்ட் அடித்து அதிமுகவினர் அளித்தனர். மேலும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தின் புகைப்படமும் பெயரும் விழுப்புரம் மாவட்டத்தில் தொண்டர்கள் அகற்றி வருவது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.